இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வழிபாடு என்னென்னா, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தனால ஆஞ்சநேய சுவாமியோட வழிபாடை வீட்டில் செய்யலாமா? இப்போ ஆஞ்சநேயரோட சுவாமியை வீட்டில் செஞ்சால் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்கிறாங்களே, மன வாழ்க்கையில் வந்து ஒரு லௌகீக வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு அவர் இளைஞலாக இருப்பாருன்னு சொல்கிறாங்களே, ஆஞ்சநேயர் படத்தை வெளியே போட்டுட்டுமா அப்படின்னு சொல்லிலாம் சில பேர் கேட்குறீங்க. ஸோ இது வந்து ஒரு தவறான செயல்பாடுங்க, அது தவறான புரிதல், சரிங்களா? அது அப்படி ஒருத்தர் கைட் பண்ணியிருந்தாங்கன்னா பாவம், அவங்களுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கிறதுனால அவங்க உங்களை பயமுறுத்தியிருக்காங்க, பட் அப்படிலாம் எதுவும் கிடையாது, சரிங்களா? ஆஞ்சநேயரோட சுவாமியோட வழிபாடுகள் செய்கிறது எப்படி, ஆக்சுவலாக பேசிக்காகவே எப்படி பண்ணலாம், அப்போ அந்த வழிபாடுகள் செய்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. இப்போ இந்த ஆஞ்சநேயரோட சுவாமியோட வழிபாடுகள் நீங்கள் செய்ய ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதில் ஒரு சரித்திரங்கள் உண்டு. அதாவது அதில் சொல்லப்படுற விஷயங்கள் என்னென்னா, ஆஞ்சநேய சுவாமி போய் அந்த சில பயிற்சிகள் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு போகும் பொழுது, அப்போ வந்து சூரிய பகவான் வந்ததாகவும் பின்னாடியே வந்து நவகிரக அரசர்களும் வந்துட்டதாகவும் உண்டு கணக்கு. அதே போல் என்றைக்குமே கர்மகாரகனான சனீஸ்வர பகவான், நியாயக்காரகனான சனீஸ்வர பகவான் வந்து ஆஞ்சநேய சுவாமிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கார். இது வந்து உண்மை. நம்மளுடைய காப்பியமான நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ராமாயணத்தில் இது உண்டு. ராவணேஸ்வரர் வந்து சாதாரணவர் கிடையாதுங்க, அவர் வந்து கற்றவர், வேதம் கற்று மந்திரங்கள் கற்றுண்டு அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் சில தவறுகள் பண்ணனால அதுக்கு அவருக்கு முடிவு அதுதான், விநாசக்காலே விபரீத புத்தி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் செய்தனால தான் ராவணேஸ்வரர் வந்து அது ஒரு எவல்யூஷன் ஆகணும்ல, புறப்படுத்தா இறப்பு வரணுன்ற அந்த தன்மையில் அவர் வந்து இறக்கிறார். அப்போ அந்த இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் உள்ளே போகக்கூடிய தன்மையில் வந்து ஆஞ்சநேய அது பற்ற வச்சிட்றார். அப்போ இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, நவகிரக அரசர்களை கட்டிடுறார். யாருன்னா மந்திரங்கள்னால் ராவணேஸ்வரர் பண்ணும்பொழுது அப்போ ஆஞ்சநேய சுவாமி தான் போய் விடுவிக்கும் பொழுது, அப்போ என்ன ஆகுதுன்னா, சனீஸ்வர பகவான் வந்து கட்டி வச்சிடறார் சனீஸ்வர பகவானையும். அப்போ விடுவிக்கும் போது, நான் நேராக பார்க்குறேன்னு சொல்லும் போது, என்னை நீ பார்க்கக்கூடாது, எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடு, இந்த மாதிரி என்னையும் என்னை சார்ந்த வழிபாடுகள் செய்கிறவங்களையும் வந்து நீ துன்பப்படுத்தக்கூடாதுன்னு போது, சனீஸ்வர பகவான், நியாயக்காரகனான சனீஸ்வர பகவான் உண்மையைத்தான் சனீஸ்வர பகவானை பார்த்து ஏன் நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்கன்னா, அவங்களோட பர்சனல் லைஃப் எடுத்து பார்த்திங்கன்னா அவங்க கரெக்டான ஆள் இல்லாமல் இருப்பாங்க. சனீஸ்வர பகவானை கும்பிடணும்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும், கரெக்டாக இருந்தால் தான் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், சரிங்களா? அப்படிங்கும் பொழுது சனீஸ்வர பகவான் வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறார் ஆஞ்சநேய சுவாமிக்கு. ஸோ சனீஸ்வர பகவானோட பிரீத்திக்கு வந்து ஆஞ்சநேய சுவாமியை வழிபட நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதே போல் சூரிய பகவானோட தன்மையில் பிரச்சனையாக இருக்கிறவங்க ஆஞ்சநேய சுவாமிக்கு வந்து நீங்கள் வெண்ணெய் காப்பு சாத்திட்டு வர்றதும், அதாவது வெண்ணெய் வச்சு நெஞ்சில் சாத்துவாங்க, இது ஒரு பிரயோகம் உண்டு. இதை நீங்கள் வழிபாடாக செய்ய சூரிய பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து விலகும். அதோட சேர்த்து நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா, சில வழிபாடுகள் வீட்டில் இருந்தே செய்யலாம். இது வந்து பொட்டு தாந்திரிகம்னு சொல்லுவோம். இந்த பொட்டு தாந்திரிகம்னா என்ன அப்படின்னா, ஆஞ்சநேய பொட்டு தாந்திரிகம்னு பேர். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஞ்சநேய சுவாமியை வைத்து அந்த சுவாமியை திருவுருவப்படத்தை வந்து தொடச்சிடணும். நல்லா தொடச்சிட்டு சனிக்கிழமைகளில் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, எனக்கு அடுத்த லெவலில் முன்னேறவே முடியலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த திருவுருவப்படத்தை வச்சுக்கலாம். இதில் இன்னொரு குழப்பமும் இருக்குது, மலை தூக்கின ஆஞ்சநேயர் வச்சா வீடு காலியாகிடும், அவர் வந்து கதையோடு இருக்கிறவர் வச்சுட்டா பிரச்சனை அப்படின்லாம் இருக்குங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க, நீங்கள் அதனால் அதெல்லாம் பயந்துக்காதீங்க, சரியா? அது எந்த ஆஞ்சநேயர் உங்கள்கிட்ட அமைப்புக்கு வரணும்னு இருக்கோ அந்த ஆஞ்சநேயர் வருவார். ஸோ அவருக்கு என்ன பண்ணுங்கள், கீழே இருந்து டெய்லி வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பொட்டு எடுத்து வைக்கிறது, சந்தன பொட்டு, உண்மையான சந்தனத்தை வாங்கிக்கோங்க. சும்மா சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதை வாங்காதீங்க, அது சந்தனமே கிடையாது. ஆக்சுவலாக அதை புரிஞ்சுக்கோங்க, பேசிக்காக சந்தனம்னா அது சந்தனம் மாதிரி, சரிங்களா? அதெல்லாம் வைக்க வேண்டாம், பண்ணுங்கன்னு நினச்சிங்கன்னா நல்லா திருப்தியாக பண்ணுங்கள். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த சந்தனத்தை எடுத்து வைங்க, வச்சுட்டு அதே மாதிரி அதில் ஒரு குங்குமத்தை வைங்க. இதை வச்சுட்டு உங்களுக்கு ஆஞ்சநேய ஸ்லோகங்கள், எளிமையான ஸ்லோகத்தை வந்து நான் கீழே வந்து டைப் பண்ணி தரேன். சில பேர் நான் டைப் பண்ணி தரேன்னு சொன்னோன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே என்ன போடலையேன்னு கேட்குறீங்க. கமெண்ட் பாக்ஸில் தான் இருக்குமே ஒழிஞ்சு டெஸ்கிரிப்ஷனில் கிடையாது. இது நானாக ஒரு
எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுனால ஒவ்வொரு நாளும் என்னென்ன மந்திரங்கள் சொல்லிக் கொடுக்குறோமோ அதெல்லாம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தான் நான் போட்டிருப்பேன். பாருங்கள், ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு இருக்கிறதுல அந்த கீழே கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கனாலே நான் டைப் பண்ணியிருப்பேன், சரிங்களா? அந்த மந்திரத்தையும் நீங்கள் ஜபம் செய்துட்டு மனசார வைக்கலாம். இல்லைங்க, எனக்கு அந்த மந்திரம் சொல்ல தெரியல, நீங்கள் எனக்கு எழுதி கொடுத்த மந்திரம் தெரியல, நான் என்னங்க செய்யலான்னா, ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு மனசார சொல்ல சொல்லவே என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ராமர் வந்து இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாத்துலேயுமே ஆஞ்சநேய சுவாமி வந்துடுவாருங்கிறது தான் சத்தியம். ஏன்னா அவர் வந்து எனக்கு இது கொடுக்கணும் அது கொடுக்கணும்னு அவர் கேட்கவே இல்லை. ஆஞ்சநேய சுவாமி ராமநாமம் எங்கெல்லாம் ஜபம் இருக்கோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் வந்துடுவார். ஸோ இந்த வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது இந்த பொட்டு தாந்திரிகம் வச்சுட்டு அந்த கீழிருந்து மேல் நோக்கி வச்சுட்டு அதை முடிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு பொட்டு தான் வைக்கணும். அது மாதிரி வச்சுட்டே வந்து அதை முடிக்கக்கூடிய தருவாயில் வடை, அதாவது வடைன்றது நார்மலாக உளுந்த வடை வச்சு, அது உப்பு இல்லாத உளுந்த வடை வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும்னா, வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதை கொடுக்கணும். அதுக்கு குறிப்பாக உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள், சரிங்களா, மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த வடைகளை கொடுக்கறது. அது 100 வடை செய்கிறவங்க 100 வடை செய்யலாம், 10 வடை செய்கிறவங்க 10 வடை செய்யலாம். எவ்வளோ வசதி கடவுள் கொடுத்துருக்காரோ அந்த அளவுக்கு உள்ள பொருளாதார ரீதியான வசதி கொடுத்துருக்காரோ அதை நீங்கள் செஞ்சுட்டு அதை நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் அந்த இதை நீங்கள் சாப்பிட்றதும். இதை நீங்கள் செஞ்சுட்டு வர்றதுக்குள்ளேயே இந்த ஆஞ்சநேய சுவாமியோட அருட்கடாட்சத்தினால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய மாற்றத்தை வந்து அந்த ஆஞ்சநேய பெருமான் கொடுத்துடுவார். அதுக்கு தவிர்த்து இதில் இன்னொரு பிரயோகமும் உண்டு. வெத்தலை தாந்திரிகம்னு பேர், ஆஞ்சநேய வெத்தலை தாந்திரிகம்னு பேர். இது என்னன்னா, இதில் அந்த வெத்தலையை எடுத்து வச்சுக்கிறது. இந்து எதுக்காக நம்ம பண்ணுறது? சில பேர் பொய்யான தகவல் சொல்கிறாங்க இல்லையா, ஏதாவது ஆஞ்சநேயரை கும்பிட்டா இல்லற வாழ்க்கையே இருக்காது அப்படின்னு அவர் சாமியாராக போயிடுவாங்கன்னா, அதெல்லாம் சும்மா. ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யணும், கணவன் மனைவிக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, ஒரு பிரிவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆஞ்சநேயரோட திருவுருவப்படத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு ஒரு வெத்தலையை எடுத்துக்கிறது, அதில் நல்லா தேனை தடவிக்கிறது, தேனை தடவிட்டு சுவாமிக்கிட்ட வச்சுட்டு, நாங்கள் ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிக்கிறது, அப்படி நீங்கள் நினச்சிட்டு அந்த இதை நீங்கள் சாப்பிட்றது. இல்லை நான் வந்து கணவனுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சுவாமிக்கு வச்சதுங்கன்னு சொல்லி கூட நீங்கள் கொடுத்துடலாம். பிரார்த்தனையாக மனைவிகள் செஞ்சுட்டு நல்ல விஷயத்துக்காக தானே செய்கிறீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் அன்யோன்யமாக இருக்கணும். ஏன்னா சில குடும்பங்களில் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, சில ஒரு கேரக்டர்ஸ் இருப்பாங்க, கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருந்தாலே அவங்களுக்கு பிடிக்காது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இன்னும் ஜூ இவங்க சந்தோஷமாக இருக்காங்களேன்னு, அது சொந்தக்காரங்களாக இருக்கலாம், யாரை வேணால் எடுத்துக்கோங்க, அதில் யார் வேணால் ஃபில் இன் த பிளாங்க்ஸ், யார் வேணால் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் தடுக்கிறதுக்கு இந்த தாந்திரிக பிரயோகங்கள் உதவி செய்யும். ஸோ இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுதும், அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவர்களும் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டே வர்றதும், அதே மாதிரி ஆஞ்சநேய சுவாமிக்கு தொடர்ந்து வெத்தலை மாலை சாத்திட்டே வர்றதும், சரிங்களா, அதே மாதிரி அஷ்டமத்து சனீஸ்வர பகவான் வந்துட்டார், ஏழரை நாட்டு சனீஸ்வர பகவான் வந்துட்டார், ஒருவேளை அந்த சுய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் ஒரு இந்த ஜாதகருக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி சனீஸ்வர பகவானால் வரக்கூடிய தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கும், சூரிய பகவானால் தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கும், குழந்தை பேர் பிரச்சனைகளாக இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி செவ்வாய் பகவானால் தொந்தரவு வந்து கல்யாணம் தட்டி போய் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா, வெத்தலையை எடுத்துக்கிறதும், அந்த வெத்தலையை வந்து நீங்களாக செய்யுங்க, தயவு செஞ்சு கடையில் போய் பண்ணுறதோட அந்த வெத்தலையை எடுத்து சுருட்டி, சரிங்களா, அந்த வெத்தலைக்குள்ளே சீவல் வைக்கணும். இந்த சீவல் வச்சு, சீவல்னு இருக்கு இல்லையா, அந்த சீவலை வச்சு அந்த சீவலை எடுத்து ஒரு ஆரஞ்சு கலர் துணியில் எடுத்து, அதாவது துணியோ இல்லைன்னா கயர்லேயோ ஒரு நூலில் எடுத்து அதை நீங்கள் வந்து கட்டி வச்சுருந்தோம். இல்லைன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு வெள்ளை நூலை எடுத்து செந்தூரம்னு இருக்கும், அந்த செந்தூரத்தை வச்சு கட்டிட்டு அதை ஆஞ்சநேயருக்கு சாத்துறதும். இல்லைங்க நான் கோயிலுக்கு போக முடியாது, வீட்டில் பண்ணலாமா? தாராளமாக பண்ணிகிட்டே வரும்பொழுது இப்போ முன்னாடி சொன்ன இந்த விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் மாறுபடும் அன்பர்களே. அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஆஷாடன நவராத்திரி கலந்துக்கிறவங்களாக இருந்தீங்கனாலும் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதுலேயும் நீங்கள் கலந்துக்கலாம் அன்பர்களே. பஞ்சாங்கம் வேணுங்கிறவங்களும் இலவசமாக தான் தரோம், திருச்சி சென்னைக்கு வந்து வாங்கிக்கலாம், இல்லை கொரியரில் வேணுங்கிறவங்களும் கூப்பிட்டு கேட்டு வாங்கிக்கலாம் அன்பர்களே, கொரியர் கட்டணம் செலுத்தும் பட்சத்தில் வாங்கிக்கலாம். நாளை மற்றும் ஒரு வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.